நம் ஒரு நிமிடம் நாம் செபிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதத்தில் பேசத்தக்கதாக நாம் செபிப்போம். பரலோகத்தின் தாப்பனே, இயேசப்பா, பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதத்தில் பேச வேண்டுமா செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், நீர் எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையும் நீர் ஆளுகை செய்வீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. எங்களை முற்றிலுமா அவருடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். மக்கே சகல துதி கன மகிமை யாமற்றும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அமேன், 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எடுத்து நாம் வாசிப்போம் சங்கீதத்தின் புத்தகம் 98வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 98வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக, அவர் இஸ்ரவேல் குடும்பத்திற்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. அவர் இந்த வசனத்தில் ஒரு ரெண்டு பகுதிகளாக நாம் பார்க்கிறோம். ஒன்று, அவர் இஸ்ரவேல் குடும்பத்திற்காக என்ன சொல்றாரு, தமது கிருபையையும் உண்மையையும் அவர் நினைவு கூறுகிறார். ஆமென், நினைவு கூர்ந்தார். ரெண்டாவது, ஆமென், இந்த வசனத்தில் பார்க்குறோம், பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. தேவன் அவருடைய கிருபையும் அவருடைய உண்மையையும் நம்மளுக்காக நினைவு கூறுகிறாண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு நினைவு கூறுகிற தேவன். ஆமென், அவர் நினைவு கூறுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ரெண்டாவது, ஆமென், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் குடிகள் எல்லாருக்கும் தெரியும் தேவனுடைய ரட்சிப்பு என்ன என்பது. தேவன் நம்மளுக்கு என்ன செய்தார் என்பதை பூமியின் குடிகள் எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நம்பூலமாக அவர் மகிமைப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். நாம் பார்க்க போகிற தலைப்பு நினைவு கூறுகிற தேவன். வேதாகமத்தில் பல காரியங்களை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அதில் குறிப்பிட்ட விதமாக மூன்று காரியங்களை நாம் வேகமாக நாம் பார்க்க போகிறோம். மூன்று காரியங்களை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். ஆமாம், விசேஷமாக அந்த மூன்று காரியங்களை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். முதலாவது எடுத்து வாசிப்போம். ஏசாயா 44வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம். ஏசாயா 44வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிப்போம். யாக்கோபே, யாக்கோபே, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, இவைகளை நினை. நீ என் தாசன், நீ என் தாசன். நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் ரெண்டு காரியத்தை முதல்ல சொல்றார். யாக்கோபுன்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் இஸ்ரவேலுன்னு சொல்றாரு. ஆமென். ஆண்டவர் நம்மளுடைய பெயர்களை மறக்கிறதில்லை, நம்முடைய பெயர்களை நினைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பெயர்களை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல அருமையாக, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, இவைகளை நினை, நான் செய்தவைகளை, நான் செய்ய போகிறவைகளை நினை. ஆமென். நீ என் தாசன். ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நீ என்று தனிப்பட்ட விதத்தில் அவர் சொல்லுகிறார், நீ என் தாசன். அதுக்கப்புறம் நான் உன்னை உருவாக்கினேன். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதே விதமாக ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் தனிப்பட்ட கைரேகை இருக்குது. அதே போல் முக சாயல் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் வடிவமைத்தார். அவர் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் வடிவமைத்தார். ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக படைத்தார். ஆமாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து மறுபடியும் நீ என் தாசன். ஆமாம். ரெண்டு தடவை ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்குரியவன். தனிப்பட்ட விதத்தில் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஆமாம், நீ என் தாசன். அதுக்கப்புறம் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் நம்முடைய பெயரை மறக்கிறதில்லை. ஆமாம், ஹல்லேலூயா. மூன்று காரியங்களை நம்ம பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய பெயரை மறப்பதில்லை என்பதின் தலைப்பில் ஒரு மூன்று காரியத்தை நாம் பார்ப்போம். ஆமாம். லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசி. தூதன்
அவனை நோக்கி, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், உனக்கு ஒரு குமாரனை பெறுவா, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் பெயரிடுகிறார், ஆண்டவர் பெயரிடுகிறார். மொத்த வேதாகமத்தில் ஆண்டவர் 9 நபர்களுக்கு அவர் தனிப்பட்ட விதத்தில் அவர் பேர் வைத்திருக்கிறார். ஆமென். இதிலிருந்து என்ன தெரியுது, நம்மளுக்கு நம்மளுடைய அம்மா அப்பா பேர் வைத்தாலும் அது ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி ஆண்டவர் நம்மளுக்கு பேர் வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேர் வைக்கிறார். சகரியா இந்த இடத்துல யோவான் ஸ்தானகனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. யோவான் ஸ்தானகன் அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் இந்த இடத்துல அவருக்கு பெயரை வைக்கிறார். ஆமென். நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய வசனத்தின் மூலமாக சொல்கிறார், தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னதாகவே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஆமென். அப்போவே ஆண்டவர் பெயர் வச்சிட்டார். அம்மா அப்பா அந்த பேரெல்லாம் தூக்கி மறுபடியும் நம்மளுக்கு வச்சுருக்கிறாங்க. ஆண்டவர் ஏற்கனவே பெயர் வச்சுட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை உருவாக்கின தேவன், நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பேரை அவர் மறப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது யாத்ராமம் 33 அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போம். யாத்ராமம் 33 அதிகாரம் 17 வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். இங்கிலீஷ் பைபிள்ல இவ்விதமாக சொல்லிருக்கு, ஐ நியூ யோர் நேம். உன் பெயரை எனக்கு முன்பதாகவே நன்றாய் தெரியும். ஆமென். ஐ நியூ யோர் நேம். உன்னை தனிப்பட்ட விதத்தில் உன் பேரை சொன்னாலே நீ எப்படிப்பட்டவன்றது எனக்கு நன்றாய் தெரியும். ஆமென். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ நியூ யூ பை நேம். ஆமென். உன் பேரை எனக்கு நல்லா தெரியும். ஆமென். நான் யோசித்து பார்த்தேன், நம்மளை ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஒரு நம்மளுடைய தலைமுறைகளை கொஞ்சம் சற்று பின்னாடி யோசித்து பார்த்தோம்னா, அதிகபட்சம் 5 தலைமுறைக்கு அது கூட தெரியறது இல்லை. 5 தலைமுறை கூட நம்மளுக்கு தெரியும். நான் யோசித்து பார்த்தேன், என் இதை பார்த்தா என்னுடைய அப்பா சைடில் ஒரு 3 தலைமுறை பேர்னா தெரியுது, அம்மா சைடில் ஒரு 2 தலைமுறை பேர்னா தெரியுது, அதுக்கு மேலே தெரியல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் பேரை நன்றாக அறிஞ்சிருக்கிறேன்றார். நம்ம அப்பா பேரையும் அறிஞ்சிருக்க அதுக்கு முன்னாடி. ஆமாம். வேதாகமத்தில் ஆண்டவர் வம்ச வரலாறுன்னு எழுதியிருக்கிறார். லூக்கா 3 அதிகாரத்தில் அவர் வம்ச வரலாறு போடப்பட்டிருக்கு. எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருனா, ஆதாம்லேருந்து ஆரம்பிக்கிறார். ஆதாம்லேருந்து ஆரம்பித்து ஏசு கிறிஸ்து வரைக்கும் அவர் கொண்டு வருகிறார். ஏசு கிறிஸ்து வரைக்கும் அவர் கொண்டு வருகிறார்னா, ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறார். அதனால் அவர் எழுதி வச்சுருக்கிறார். ஆமாம். இன்றைக்கு உங்கள் பேரை ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆமாம். ஹல்லேலூயா. அதனால் அந்த பேரை அவர் மறக்கிறதில்லை. ஆமாம். அந்த பேரை அவர் எளிதாக மறந்துட மாட்டார், அவர் மறக்கவே மாட்டார். ஆமாம். ஹல்லேலூயா. வம்ச வரலாறை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆமாம். உலகத்தில் நம்ம பேரை போலவே 2-3 பேர் இருக்கும், அது 2-3 பேர் இருக்கும் நம்மளை நம்ம பேரையே போலவே. சிலருக்கு வித்தியாசம் கண்டுபிடிப்பதற்கு இனிஷியல் வச்சு, ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் ஒவ்வொருத்தர் பேரையும் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு நன்றாய் தெரியும் நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம சரித்திரம், நம்முடைய வரலாறு. ஆமாம். அதனாலலாம் ஆண்டவர் சொல்கிறார், 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர்னா, 1000 தலைமுறையுடைய பேரை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். ஆமாம். ஹல்லேலூயா. முன்னாடி இருந்த தலைமுறை பேரையும் அறிந்திருக்கிறார், இனி வரப்போகிற தலைமுறை பேரையும் நன்றாக அறிந்திருக்கிறார். ஆமாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிப்போம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், இதோ என் முள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது, உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆமா. இன்னொரு விதத்தில் இதை சொல்லணும்னா, உங்களுடைய பேரை ஆண்டவர் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்கிறார். எப்போ கூப்பிட்டு இவர் யாருன்னு கேட்டால் ஆண்டவரால் சொல்ல முடியும். ஏன் சொன்னால், உங்கள் மேலே அவ்வளவு அக்கறையாக
அவ்வளவு கரிசனை உள்ளவராக ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றாய் அறிந்த ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் வம்ச வரலாறு எழுதுகிறார் அதில். ஆமென். எல்லாரையும் எழுதுகிறார். ஆமென். எல்லாரையும் எழுதுகிறார். ஒருத்தராயினும் ஐயோ மறந்துருச்சு, பத்து தடவை யோசிக்கணும், இல்லை இவர்கள் பேரை நான் விட்டு விட்டேன், நான் அடித்து திருத்தம் அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் நன்றாய் அவர் அறிந்திரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய பேரை நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆமே. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. முதலாவது நம்முடைய பேரை அவர் அறிந்திருக்கிறார், அதை மறப்பதில்லை. ஆண்டவர் நம்முடைய பேரை மறப்பதில்லை. ரெண்டாவது ஆண்டவர் எதை மறப்பதில்லை? சங்கீதம் 56:8 வாசிப்போம். சங்கீதம் 56:8 நாம் வாசிப்போம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நம்முடைய கண்ணீரை அவர் மறக்கிறதில்லை. ஆமா. நம்முடைய கண்ணீரை அவர் மறக்கிறதில்லை. அதை ஆமா அவருடைய துருத்தியிலே அவர் நம்ம சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டவர் அவருடைய துருத்தியிலே வைத்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் கணக்கு பண்ணி வச்சிருக்கிறார். ஆமா. நிச்சயமாக அதுக்கெல்லாம் பதில் தருகிறார். ஆமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவார். நம்முடைய கண்ணீரை அவர் மறக்கிறதில்லை. யோபுண்டிய புத்தகம் 16:16 நம்ம வாசிப்போம். என்றா யோபுண்டிய புத்தகம் 16:16-20 நம்ம வாசிப்போம். என்றா அழுகிறதுனால் அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது. அப்படின்னா என்ன? அழுதுகிட்டே இருக்கிறேன். அதான் அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது. மரண இருள் என் கண் இமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. மரண இருள் என் கண் இமைகள் மேல் உண்டாயிருக்கிறது. இங்கிலீஷ் பைபிளில் டார்க் ஸ்பாட்ஸ் போடப்பட்டிருக்கா, அது கருவளையங்கள். கருவளையங்கள் என் கண்ணை சுற்றி கருப்பு கருப்பாக இருக்குது. கண்ணை சுற்றி அழுது அழுது அந்த மாதிரி யோபு அழுது கொண்டே இருக்கிறா. 20 வாசிப்போம். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார். ஏற்கனவே நான் அழுதுகிட்டு இருக்கேன், ஏற்கனவே எனக்கு வேலை வீணும், இதில் என்ன பண்ணுறாங்க சிநேகிதர் என்ன பரியாசம் பண்ணுறாங்க. வார்த்தையினால தைக்கிறான், கூத்துறான், கேட்க முடியல, சகிக்க முடியல. ஆனால் யோபு என்ன பண்ணுறார்? ஆமாம். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சுரிக்கிறது. என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சுரிக்கிறது. நான் அழுகிறதெல்லாம் தேவனிடத்தில் தான். ஆமாம். நான் அழுகிறதெல்லாம் என் தேவனிடத்தில் நான் அழுது கொண்டு இருக்கிறேன். அதை அவர் சுருத்தியில் பிடித்து கொண்டிருக்கா, கணக்கில் வைத்து கொண்டிருக்கா, அதை அவர் மறக்கிறதில்லை. ஆமாம். ஹல்லேலூயா. ஏன் அழுக? கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. சார்லி சாப்ளின் அவர் இவ்விதமாக ஒரு விஷயம் சொன்னாராம், மலையில் நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் சொன்னால் நான் அழுகிறத யாருமே பார்க்க மாட்டார்கள். அப்படி அழுகிறத பார்த்தா அப்படி அழுகிறதையும் கர்த்தர் அவருடைய கணக்கில் வைக்கிறார். ஆமாம். ஹல்லேலூயா. ராத்திரியில் எல்லாரும் தூங்கின பிறகு நான் மாத்திரம் உட்காந்து அதுவும் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே அழுது கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் அதையும் கணக்கில் வைத்து இருக்கிறார். ஆமாம். அதையும் அவர் மறக்கிறதில்லை. ஆமாம். ஆண்டவர் என்னை என் கண்ணீரை அவர் அவருடைய கணக்கில் வைத்து அதை மறக்கிறதில்லை. ஆமாம். சங்கீதம் 42:3 வாசிப்போம். சங்கீதம் 42:3 நம்ம வாசிப்போம். என்றால் சங்கீதம் 42:3 நம்ம வாசிப்போம். என்றால் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் இன்றைக்கும் நம்மளை பார்த்து அதே கேள்வி தான் கேட்குறாங்க. ஏசு ஏசும் போனியா, ஆண்டவர் ஆண்டவரும் போனியா, என்ன ஆச்சு நம்மளை பார்த்து? அன்னைக்கு தாவீதை கேட்டாங்க, இன்றைக்கி நம்மளை கேட்குறாங்க. அதான் வித்தியாசம். பாக்கி இப்படி ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. அதை எப்படி கேட்குறாங்கன்னா, நாள்தோறும் டெய்லி வீட்டுக்கு வந்து இதுதான் கேட்கறது, என்ன ஆச்சு, ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சா, ஏதாச்சும் நடந்துச்சா, ஏதாச்சும் விசேஷமாக? நாள்தோறும் இல் எதுவும் நம்ம சொல்லலைன்னா ஆண்டவர் ஆண்டவரும் போகிற வேறு யார்ட்டையும் வா பார்ப்போம் அப்படின்னு நம்மளை சொல்லுகிற ஜனங்கள் உண்டு. அதே மத்தியில் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம்,
என் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடி இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாய். இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அதான் உணவு. சாப்பிட பிடிக்கல, அழுக பிடிக்கல. அது நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். கிரிமால்டி என்ற ஒரு மிகப்பெரிய நபர் இருந்தார். அதாவது அவர் காமெடி பண்ணுகிறவர். இங்கிலாந்து தேசத்தில் 1800களிலே கிரிமால்டி என்ற ஒரு பெரிய காமெடியன் இருந்தார். அவர் போனாலே எல்லாரையும் சிரிக்க வைப்பாராம். எல்லாரையும் ரொம்ப பிரபலமானவர். எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஜனங்க குவிவாங்களாம். அப்படி சமயத்தில் அவர் ஒரு நாள் ஒரு டாக்டர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட சொன்னாராம், எனக்கு சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, என்னால் ஒன்றுமே முடியலன்னு சொன்னாராம். டாக்டர் சொன்னாராம், நம்ம ஊருக்கு அந்த கிரிமால்டின்ற காமெடியன் வந்திருக்கான், அவனை போய் பாரு, உனக்கு எல்லாம் சரியாக போயிடுவோம், கவலையெல்லாம் மறந்துடுவேன்னாராம். அப்போ அந்த கிரிமால்டி டாக்டரை பார்த்து, நான் தான் அந்த கிரிமால்டின்னு. அப்போ டாக்டர் சொன்னாரான், நல்ல காமெடி அடிக்கிற தம்பி, குட் ஜோக், நல்ல காமெடி பண்ணுற, சீக்கிரமாக டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்புன்ட்டாரான். ஸோ மனுஷரிடத்தில் போனால் நம்முடைய அழுகைக்கு இது தான். ஆமாம், அவங்களுக்கு ஒரு செய்தி, அவங்களுக்கு ஒரு கேளிக்கை பொருள், அவங்களுக்கு ஒரு இது. ஆனால் ஆண்டவரிடத்தில் போனால் ஆமாம் ஹலலோயா அதற்கு தீர்வை உண்டு பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமாம் ஹலலோயா ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தீர்வை உண்டு பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமாம், சங்கீதம் 116:8 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 116:8 நாம் வாசிப்போம். என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இழுதலுக்கும் தப்புவித்தீர். ஆமென் ஹல்லேலூயா. என் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் இல்லை, கண்ணீரே வராதபடி தடுக்கிற ஆண்டவர் அவர். ஆமென் ஹல்லேலூயா. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்களை கண்ணீருக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவித்தீர். ஆமென் ஹல்லேலூயா. என் பாதையே இனிமேல் மாற்றிட்டீர். ஆமென், டைவர்ட் பண்ணி விட்டுட்டீர். இனிமேல் ராஜபாதனா. ஆமென் ஹல்லேலூயா. முட்கள் உள்ள பாதை இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் இனிமேல் வித்தியாசமான பாதையில் நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகாருடைய நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆகார் வந்து எகிப்துண்டிய இளவரசி. அவங்க எகிப்துண்டிய இளவரசி ஆகாரை ஆபிரகாமோடு அமுச்சிடுறார். பார்வோன் ராஜா அனுப்பிச்சி விட்டுறார். அனுப்பிச்சி விட்டோன்னே வராங்க. நம்மளுக்கு சரித்திரம் தெரியும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமும் அனுப்பிச்சி விட்டுறார். வனாந்திரத்தில் வருகிறார்கள். ஒரு சிறிய தண்ணியை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வராங்க. அது காலியானவனும் வனாந்திரத்தில் உட்கார்ந்து அவர்கள் அழுகிறார்கள். அவர்கள் அழுகிற சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எகிப்துக்கும் மறுபடியும் போக முடியாது, ஆபிரகாமுக்கிட்டையும் மறுபடியும் போக முடியாது. என்ன பண்ணுறது தெரியல. குழம்பி கொண்டு அடுத்து என் பையன் பையனும் குழந்தையும் அழுது கொண்டு இருக்கு. ஆகாரம் அழுது கொண்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது தெரியல. கர்த்தர் கண்ணீரை கண்டு கண்ணீரை மறக்காமல் அந்த இடத்துல இறங்கி வருகிறார். ஆமாம் ஹல்லேலூயா. இதுதான் நம்ம ஆண்டவர். ஆமாம் ஹல்லேலூயா. என் கண்ணீரை பார்த்து, நம்முடைய கண்ணீரை பார்த்து, ஆமாம் ஹல்லேலூயா, கண்ணீரை துடைக்கிறதில்ல. இனிமேல் கண்ணீரே விடாதபடிக்கு நம்மளை நடத்தி செல்லுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமாம் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பொதுவாக உலகத்தில் ராஜ்யங்கள் என்ன சொல்லும், பல ராஜ்யங்கள் உண்டு, இல்லை அரசியல்வாதிகள் உண்டு, அவர்கள் எல்லாம் நாங்கள் என்னென்ன செய்தோம் என்பதை தான் சொல்லுவாங்க. என்னென்ன செய்தோம், இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணோம், இதை இதெல்லாம் பண்ணோம். இங்கே உலக சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது பாபிலோனில் தொங்கு தோட்டம் இருந்துச்சுப்பா அப்படின்னு வாசிப்போம். ரோம் எல்லா உலகத்திலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எல்லாம் வாசிப்போம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவர் சொல்லுகிற அவருடைய ராஜ்யத்தில் அவர் சொல்லுகிறது, இதிலும் மேலானவைகளை காண்பாய், கடந்த மகிமையை
ஆண்டவர் பேசுகிறதல்ல, அதை பார்க்கலாம் அதிகமானதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்னென்ன செய்து முடித்தேன் ஆண்டவர் ஒண்டி சொல்லி காலத்தை ஒப்பேற்றுகிறதல்ல, இதிலும் மேலானவர்களை அவர் காண்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், கண்ணீருக்கு வழியாக இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம் மரண ஈரலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரே பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என் கூட இருக்கிறீர். ஆமென், இனிமேல் நான் எதற்கும் பயப்பட போகிறதில்லை. கண்ணீரை கண்டு எனக்கு எதிராக நிற்கிறவங்களை கண்டு அவன் எதற்கும் பயப்பட போகிறதில்லை. தேவரீர் என் கூட இருக்கிறீர். உங்களுடைய செட்டை நிழல்ல என்னை மறைத்து எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டு என்னை நடத்த போகிறீர். அவன் ஹல்லேலூயா. ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. அவன் இதுவரைக்கும் ரெண்டு காரியத்தை ஆண்டவர் மறப்பதில்லை என்று பார்த்தோம். ஒன்று, நம்முடைய பேரை ஆண்டவர் மறப்பதில்லை. ரெண்டாவது, அவன் நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் மறப்பதில்லை. மூன்றாவது, ஆண்டவர் எதை மறப்பதில்லை? வெளிப்படுத்தின விசேஷம் 2:23 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2:23 நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2:23 நாம் வாசிப்போம். உன் கிரியைகளையும் உன் கிரியைகளையும் பிரயாசத்தையும் பிரயாசத்தையும் பொறுமையையும் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் ஆண்டவர் மூன்று காரியத்தை சொல்கிறார். உன் கிரியை அறிந்திருக்கிறேன், அதுக்கப்புறம் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையையும் உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன். நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். இந்த இடத்துல இந்த மூன்று காரியத்தை, உன் கிரியைகளை, உன் பிரயாசத்தை, உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன் என்பதை ஆண்டவர் இந்த 2 வசனத்தில் 2 தடவை சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பூமியிலே நம்ம செய்கிற எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அதற்குரிய பிரதிபலனை அவர் தரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. நான் செய்கிற எல்லா கிரியைகளையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிற வேலையில் ஆண்டவர் நல்லதை மாத்திரம் அவர் எடுத்துக்கொண்டு உன்னை ஆசீர்வச்சிக்கிட்டே இருப்பேன் என்று சொல்லுகிறதல்ல. ஆமென். நம்ம செய்கிற தவறான கிரியைகளையும் ஆண்டவர் பார்த்து நம்மளை சிச்சிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். தவறான கிரியைகளை பார்த்து சிந்திக்கிற ஆண்டவராக இருக்கிறார். உதாரணத்திற்கு ஆமோஸ் 8:7-7 நாம் வாசிப்போம். ஆமோஸ் 8:6-7 வாசிப்போம். நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படின்னா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எப்ப சர்வீஸ முடிப்பார், பாஸ்டர் பிரசங்கத்தை முடிப்பார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது எப்படி மறுபடியும் வாசிப்போம், நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்போம் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே இதை கேளுங்கள். அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். நம்ம செய்கிற நல்ல காரியத்தை ஆண்டவர் நினைக்கிறார், அதே போல் தவறான காரியத்தையும் ஆண்டவர் நினைக்கிறார். நம்ம யாக்கோபோட வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்களேன். யாக்கோபோட வெறுங்கையாய் கடந்து வந்தேன், அதுக்கப்புறம் பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஆமாம், ரெண்டுத்துக்கும் இடைப்படையில் ஒன்று இருக்குது. வெறுங்கையாக நம்ம இருக்கும் போது ஆண்டவர் கையை பிடிச்சிக்கிட்டு போகிறோம். யாக்கோபு தன்னுடைய தகப்பனார் வீட்டை விட்டுட்டு ஓடி போகும்போது ஆண்டவருடைய தரிசனத்தை காண்டி இது எல்பெத்தேல் என்று பேரிட்டு அவர் ஓடுகிறார். அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதித்த பிறகு அவருக்கு என்ன கை ஃபுல்லாக
ரெண்டு கையிலையும் என்ன ஆயிடுச்சு, பை வந்துருச்சு, ஃபுல் பை வந்துருச்சு. இப்போ தூக்கிட்டு போக முடியல, ஆண்டவர் கையும் பிடிக்க முடியல, கை ஃபுல்லாக இருக்குது, ஆண்டவர் கையை பிடிக்க முடியல. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ஏசாவை அனுப்புகிறார், ஒன்றுமில்லாமல் வருது. அப்போ திருப்பி வந்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு கேட்குறார், ஆண்டவரேன்னு கேட்கும் போது மறுபடியும் ஆண்டவர் இறங்கி வந்து அந்த இடத்துல யாக்கோபுக்கு தரிசனமாகி அவருடைய பேரை இஸ்ரவேல் என்று மாற்றி அமையன ஆண்டவர் மறுபடியும் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார். அமையன ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம வெறுங்கையாக இருக்கும் போது ஆண்டவர் கையை நல்லா பிடிச்சிக்கிட்டு போகிறோம். அமையன் ஆண்டவர் நல்லா ஆசீர்வதித்த பிறகு ரெண்டு கை ஃபுல்லாக ஆயிடுச்சு, எதுவும் தூக்கிட்டு போகிறதுக்கே பெருசாக இருக்குது, ஆண்டவர் கையை விட்டுறோம். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கல, ஆண்டவர் அதை சொல்லலை. என்ன இருந்தாலும் இந்த பொருளை வச்சுட்டுனாலும் நான் ஆண்டவரை ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை எனக்கு எல்லாமே நீங்கள் தான், எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் தான், ஆமே ஆசீர்வதிச்சது நீங்கள் தான். ஆண்டவரால் எங்கே இருந்தாலும் ஆசீர்வதிக்க முடியும், இஸ்ரவேலில் இருந்தாலும் ஆசீர்வதிக்க முடியும், எகிப்தில் இருந்தாலும் ஆசீர்வதிக்க முடியும், பாபிலோனில் இருந்தாலும் ஆசீர்வதிக்க முடியும். இந்த இடத்துல இருந்தானா இஸ்ரவேல், நான் வாக்கு பண்ணின தேசம், தேனும் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், இதனால் நான் ஆசீர்வைப்பேன். அப்படி கிடையாது, எங்கே இருந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வைக்க அவர் வல்லமேலுவராக இருக்கிற ஆசீர்வாதம் அவரிடத்துலேருந்து வருகிறது. ஆசீர்வாதத்தை பிடிச்சிக்கிட்டு அவரை விட்டுறக்கூடாது, அவரை பிடிச்சிக்கிட்டு ஆசீர்வாதம் போனாலும் பரவாயில்ல, அவரை நான் பிடிச்சு கொள்வேன் என்று நம்ம உறுதியாக இருக்கும் போது ஆண்டவர் நம்மளை இன்னும் மென்மேலும் உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமே சங்கீதம் 20:3 வாசிப்போம். சங்கீதம் 20:3 நம்ம வாசிப்போம். நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம், நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து, அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை, உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. பிரியமாய் ஏற்றுக்கொள்வார், நீங்க போடுகிற காணிக்கை எல்லாம் அவர் நினைத்து அதை சந்தோஷமா பிரியமா ஏற்றுக்கொள்கிறார். அன்றைக்கு நோவா பலியிட்ட பொழுது அது ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாக சந்தோஷமா இருந்துச்சு, அதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆமேன் ஹல்லேலூயா. உங்களுடைய காணிக்கைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார், அதை நினைத்திருக்கிறார். ஆமேன் ஹல்லேலூயா. காணிக்கை என்று சொல்லுகிற சமயத்தில் சிலர் பணமாக தரீங்க, சிலர் அவர்களும் சரீர பிரகாரமான உழைப்பை தருகிறீர்கள். ஆமேன் உங்களுடைய பிரயாசத்தை ஆமேன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது ரெண்டு காரியத்தை ஆண்டவர் கவனிக்கிறார், எப்படி கொடுக்குறீங்க, எதை கொடுக்குறீங்க என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். உற்சாக மனதோடு கொடுக்குறீங்க அதை பார்க்கிறார். அப்புறம் நசல் கொண்டதை கொடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லிக்க அதையும் அவர் பார்க்கிறார். ஆமாம் எப்படி கொடுக்குறீங்க, எதை கொடுக்குறீங்க, ஆண்டவர் ரெண்டையும் பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமாம் ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் ஒரு பிரதர் இருக்கிறார், அவர் வாரந்தோறும் எங்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி தருவார். இந்த ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியர் ஒருவருக்காகிலும் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதற்குரிய பலனை அடையாமல் போக மாட்டீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது எல்லாவற்றிலையும் நம்முடைய கிரியையை ஆண்டவர் நினைத்திருக்கிறார், அதை ஆசீர்வைப்பார். ஆமாம் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் அறிவிக்கப்படுவதாக உபாகமம் 8:18 வாசிப்போம். உபாகமம் 8:18 வாசிப்போம். உபாகமம் 8:18 வாசிப்போம். தேவனாகிய கர்த்த்தரை நினைப்பாயாக, தேவனாகிய கர்த்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி, தம்முடைய உடன்படிக்கையை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஆம அவங்களுக்கு ஆணையிட்டார், உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணி ஆமேன் அதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஆம அதை உறுதிப்படுத்தும்படி, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, இந்நாளில் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் அவர் கொடுத்தது, இந்நாளில் உன்னிடத்தில் உண்டாயிருக்கிறது போல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர், பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென் ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனையும் ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பதற்கான பலத்தையும் தருகிறது ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் வெறும் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து அப்படியே நீங்கள் சம்பாதிப்பீங்க, நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க, ஆனால் அந்த பலனை நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க என்று சொன்னார் என்றால் நம்ம எங்கே இருப்போம். அதை அனுபவிப்பதற்குரிய பலனையும் நம்ம கையில் தருகிறார். ஆமாம் ஈசாக்குடைய நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்றா, ஈசாக்கு போராடலாம், அவர் கிணறு வெட்டுவார், துறவு தோண்டுவார். அப்போ சுற்றில அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவரை
போகிற இடம்லாம் துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க, துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஈசாக்கு அமைதியாக போயிடுவார். ஒரு காலகட்டம் வருது, அவங்க புரிஞ்சு கொள்ளுகிறாங்க, இவனை வனாந்திரத்துக்கு துரத்தி விட்டாலும் அங்கே தோண்டுவான், அங்கே தோணினாலும் அவனுக்கு தண்ணி வரும், துறவு தோணினாலும் அங்கேயும் தண்ணி வரும். காரணம், கர்த்தர் இவங்க கூட இருக்கிறார், கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமாம், அதனால் நான் இவங்க கூட சண்டை போடுறதை விட்டுட்டு, இவனை துரத்துறதை விட்டுட்டு, இவனை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நான் பிடிச்சிக்கிட்டேன்னா எனக்கும் சேர்த்து ஆசீர்வாதம் வரும், அந்த துறவுடைய தண்ணீர் எனக்கும் சேர்த்து வரும் என்பது. ஆமாம், ஹாலலூயா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், கையின் பிரயாசத்தை அனுபவிப்பதற்குரிய பலனை அவர் நம்மளுக்கு தருவார். கையின் பிரயாசத்தை நம்மளை அவர் நினைவு கூறுகிறார். ஆமாம், ஹாலலூயா. அன்றுபடி நாம மகிமைப்படுவதாக. மறுபடியுமா நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த சங்கீதம் 98:3 நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 98:3 நம்ம வாசிக்க போகிறோம். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக, அவர் இந்த இடத்துல இஸ்ரவேல் குடும்பத்திற்காக என்று சொல்லப்பட்டு, என்னுடைய குடும்பத்திற்காக என்று நம்ம சொல்ல போகிறோம், அதே போல் எனக்காக என்று சொல்ல போகிறோம். ஆமாம், அவர் என்னுடைய குடும்பத்திற்காக, அவர் எனக்காக, அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிப்போம். அவர் எனக்காக தமது கிருபையையும், தமது கிருபையையும், உண்மையையும் நினைவு கூர்ந்தார், உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம், பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது, நமது தேவனுடைய கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்பதை கண்டது. ஆமென். அப்படியே நம்ம எழும்பி நிற்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நினைவு கூடுகிற தேவன், நம்மளை நினைவு கூடுகிற தேவனாக இருக்கிறாயா? அவருடைய கிருபையும் எனக்காக, அவருடைய கிருபையும் அவருடைய உண்மையும் அவர் நினைவு கூறுகிறார் எனக்காக. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கிருபையும் உண்மையும் நினைவு கூறுகிறார். ஆமென். நம்முடைய பெயரை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார், நம்முடைய கண்ணீரை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய செய்கையை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நினைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சப்பா, நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, எங்களை தூக்கி சுமக்கிற தேவன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எசப்பா, ஆண்டவரே, இதிலும் மேலானவர்களை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. முந்தின மகிமையை பார்க்கலும் பிந்தின மகிமை மேலா இருக்கும் ஆண்டவரே. எசப்பா, இங்க பெரிய காரியத்தை எங்க வாழ்க்கையில செய்ய போகிறீங்க, எங்களை நினைவு கூர்ந்திருக்கிறீங்க ஆண்டவரே. லோடு, எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தவரை துதியுங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைவு கூர்ந்தீங்க, இப்ப எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறீங்க, எங்களை நினைவு கூடுகிற தேவனா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இதிலும் மேலானவளை செய்ய போகிறார். ஆண்டவர் நம்மளுக்கு இதுவரைக்கும் செய்தா இதை பார்க்கலாம், அதிகமாக ஆண்டவர் செய்ய போகிறார். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க நினைவு கூறுகிறதற்காக ஸ்தோத்திரம். முற்றிலுமாக நம்முடைய கரத்தில் தருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பெரிய காரியத்தை செய்யுங்க, நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நூறத்தனையாக பலனை தரட்டும், அற்பத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்முறை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்மை நினைவு கூறுகிற தேவன் மறக்கவே மாட்டார். ஆமென். ஆமாம், யார் மறந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மளை மறக்க மாட்டார். உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஆமென். யோசேப்பை வந்து அந்த ஜெயிலில் இருக்கும்போது அந்த ஜெயிலர்கிட்ட சொன்னார், அந்த ஜெயிலில் வந்து இருந்த அந்த ரெண்டு பேரில் ஒருத்தனுக்கு சொன்னார், நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன்ப்பா, நான் எந்த தவறும் செய்யலை, ஆனால் இந்த ஜெயிலில் என்னை போட்டாங்க அப்படின்னு. நீ திரும்பி உன்னை கடவுள் ஆண்டவர் வந்து உன்னை என்ன பண்ணுவார், அரண்மனைக்கு கொண்டு போவார். அப்படி அரண்மனைக்கு கொண்டு போகும்போது என்னை கொஞ்சம் மறக்காதப்பா அப்படின்னா, என்ன என்ன பண்ணாத, என்னை மறக்காத, என்னை பற்றி ராஜா கிட்ட கொஞ்சம் சொல்லி எனக்கு ஒரு வழியை நீ பண்ணு அப்படின்னு சொன்னார். சரி சரின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு என்ன பண்ணிட்டான், மறந்துட்டான். இதான் மக்கள், இதான் மக்கள், மறந்துடுவான், மறந்துட்டான். அவன் மறந்தாலும் மறக்காத தேவன் ஒருத்தர் இருந்தார். ஆமென். அவனை ஞாபகம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை வந்தோடனே, ஐயோ இப்போ தான் நான் என் தவறை உணர்ந்தேன், அந்த ஜெயிலில் ஒருத்தன் இருக்கிறான், சொப்பனத்தெல்லாம் கரெக்டாக சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அவனை திரும்பி கொண்டு வந்து கர்த்தர் அவனை என்ன பண்ணார், அந்த
அந்த ஜெயிலிருந்து அரண்மனைக்கு கொண்டு வந்தார். மறக்காத தேவன். எல்லாரும் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்கவே மாட்டார். தைரியமாக இருங்க. நான் தனியாக இருக்கிறேனே, இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இவ்வளோ வேதனைப்படுறேனே, எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டேன்னு நினைக்காத. கர்த்தர் உன்னை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. உன்னை உருவாக்கிட்டு பல அனுபவங்களை நீ கடந்து போயிருக்கிற. உன்னை உடைக்கிறதுக்கு அல்லாது உன்னை உருவாக்குவதற்கு கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். தைரியமாயிரு, தைரியமாயிரு. நோவாவை பேழையில் அவர் மறக்கவில்லை. பேழையில் நோவாவை மறக்கவில்லை. அதனால் காற்று வீசப்பண்ணினார், அந்த இடத்த காயப்பண்ணினார், திரும்பி நோவாவை வெளியில் கொண்டார். உன்னை மறக்காத ஆண்டவர் நீ வெளியில் வர்றதுக்கான வழியெல்லாம் செய்வார். நீ விடுதலை ஆவறதுக்கான வழியெல்லாம் செய்வார். உனக்கு வேண்டிய அற்புதங்களை அவர் செய்வார். அவர் உன்னை மறக்காத தேவன். ஹல்லேலூயா. அவர் உன்னை மறக்கவே மா, உன் பேரை மறக்க மாட்டார், உன் கண்ணீரை மறக்க மாட்டார், உன் பிரயாசத்தை மறக்க மாட்டார். உன்னை தொடர்ந்து பெலப்படுத்தி வழி நடத்துவார். தைரியமாக இரு. ஆண்டவர் பெரியவர். நன்றி கர்த்தாவே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை மறவாத எங்கள் ஆண்டவரை. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்களாக, எங்கள் கண்ணீரை எங்கள் ஆண்டவருக்கு நேராக ஆண்டவரை நாங்கள் திருப்புகிறவர்களாக இருக்க கிருபத்தார். கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் வந்து சேரட்டும், வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரட்டும். எல்லா தடைகளும் இயேசுவை நாமத்தினால் நீங்கி போட்டும். யோசேப்புக்கு அற்புதமான ஒரு உயர்வை கொடுத்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு உயர்வை கட்டளையிடுவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கிருபையினால் மூடிக்கொள்ளும். மறவாத தேவன் என்னையும் மறவாமல் ஆசீர்வதித்தார் என்று அவள் சாட்சி சொல்லத்தக்கதாய் கிருபைத்தார். தொடர்ந்து பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தல் கிருபை எல்லோ ஒருவரையும் தொடர்ந்து வழி நடத்தட்டும். உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். தொடர்ந்து நீரே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு மேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாப்பும், வழிநடத்துதலும் நம் அனைவரோடும், உலகத்துள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரொரு வாழ்த்தி சொல்லுங்கள்.